வெல்கம் டு கிராஸ்ட்ரெஸ்ஸிங் தமிழ் வாசர் சேனல். நான் உங்களை ஏஞ்சல் குட்டிமா. இன்றைக்கி நம்ம படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2013 ரிலீஸ் ஆன ஆர்ஐபிடிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரியல் நேம் பார்க்கும்போது ரெஸ்ட் இன் பீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த படம் வந்து தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது, நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மெயினான கேரக்டர்ஸ் யாருன்னா நிக் வந்துட்டு ஹீரோ, ஜூலியா அண்ட் பாபி வந்து வில்லன், ராய் வந்து நிக்கோட பார்ட்னர், அதாவது ஆர்ஐபிடி டிபார்ட்மெண்ட்டில் பார்ட்னராக வந்துட்டு ராய்ங்கிறவங்க நிக்குக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்டு ஃபிஃப்த்னு பார்த்தீங்கன்னா ப்ரக்டர், இவங்க வந்துட்டு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதாவது ஆர்ஐபிடியில் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ரிப்போர்ட் ராயோ நிக்கம் ரிப்போர்ட் பண்ணுறதுனா ப்ரக்டர்ட்டு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதோட ஃபஸ்ட்டு சீனில் பார்க்கும்போது ஒரு குண்டு பூசணிக்காய் வந்து துரத்திட்டு இருப்பாங்க. அந்த குண்டு பூசணிக்காய் யார் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு அது ஒரு பேய், அதாவது என்னென்னா செத்து வந்துட்டு இன்னும் வந்துட்டு மேலே வந்து சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகாத வந்துட்டு, ஸோ அவங்க கணக்கு முடிக்காதவங்க வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு ஆவி அழைவாங்கல்ல, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு உருவம் கொடுத்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து நட்ரோட்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ இது அதில் அது அவங்க இல்லை, அதாவது நிக் அண்ட் ராய் வந்து ரெண்டு பேருமே துரத்திட்டு இருப்பாங்க. அவனை அந்த குண்டு பூசணிக்காய் துரத்திட்டு போயிட்டு பிடிக்கலாம் பார்க்கும், அவன் தப்பிச்சு வந்து ஓடிடுவான். அவனை வந்து சுடம்போது வந்துட்டு நிக்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இவனுக்கு வந்துட்டு இந்த டிவி ஆர்ஐபியில் போய் ஜாயின் பண்ண சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் டேட்டில் காட்டுறாங்க. 3 to 4 days முன்னாடி அவன் என்ன பண்ணியிருந்தானா, ஆக்சுவலாக வந்துட்டு நிக்கும் பாபியும் வந்துட்டு ஒரு தங்கத்தை வந்து கொலை அடிச்சிருப்பாங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிடெக்டிவாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு தங்கத்தை வந்துட்டு கைப்பற்றிருப்பாங்க. அந்த தங்கத்தை வந்துட்டு நிக்கு வந்துட்டு வீட்டில் பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன குழி பறித்து அதில் வந்து ஒரு கண்ணுங்கிறத ஒன்று நட்டு வச்சுருப்பான், ஆப்பிள் மரம் வந்து ஒன்று நட்டு வச்சுருப்பான். அதுமாரி நட்டு வச்சுருப்பான். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஜூலியா வந்து கேட்பான், என்ன நம்ம வீட்டு பின்னாடி வந்து புதுசு ஒரு மரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா இது யாரும் வச்சது என்ன இதுன்னு கேட்டுருக்கோம். ரெண்டு நிமிஷம் கலாச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து பேசிகிட்டு இருந்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் வாங்கிறது ஹீரோ போகிறாரு. அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு பாபியை பார்த்துட்டு இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு நான் தங்கத்துலேருந்து தான் ஒன்று வேணாம் நீயே வச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பாபி வந்து தங்க சேஃபாக தானே இருக்குது அப்படின்னு கேட்பான். ஆமாம் சேஃபாக தான் இருக்குது அப்படின்றவா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா அம்மா கட்டையெல்லாம் அலைவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து தப்பு பண்ணுறது பிடிக்கிறதுக்காண்டி ரெண்டு பேருமே போவாங்க. ரெண்டு பேரும் இல்லாமல் டீமே போவோம், இங்கே தான் இருக்கா அவனை பிடிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாருமே வந்து மார்க் பண்ணி தான் போயிருப்பாங்க. பட் என்னென்னா அங்கே இருக்க வந்துட்டு டெரரிஸ்ட் வந்துட்டு அங்கே வந்து மேலே மாடிக்கு போவான்னுச்சு, மேலே மாடிக்கு போகிறான். லாஸ்ட்டில் பார்த்தா மாடியிலேருந்து பாபியும் வந்துட்டு நிக்க வந்து ஷூட் பண்ணிடுவான். ஸோ ஷூட் பண்ணும்போது அந்த நிமிஷம் வந்துட்டு அவன் தரையில் ஃபுல்லாக வந்து கீழே விழுந்துருவான். நார்மல் பொம்மை உழுவுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் முடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒன்றுமே இன்னும் இருக்காது. ஸோ எல்லாமே எல்லா விஷயமே ஸ்டாப் ஆகிருக்கும். மேலே வந்துட்டு அதாவது வானத்தில் வந்துட்டு ஒரு ஹோல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகி அது மூலயமா வந்துட்டு ஒரு இடத்துக்கு போவார். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது முன்னாடி வந்து ப்ரக்டர் வந்து ஒர்க் உட்காந்துருப்பாங்க. ஸோ நான் முன்னாடி அந்த இடத்துல தான் உட்காந்தேன், இப்போ இங்கே வந்திருக்கேன். ஸோ போலீஸில் வேலை பார்த்தா இந்த மாதிரி தான் கிடைக்கும் சன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இறப்ப தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ வந்து செத்துருவார் நிக்கு. எனக்கு தான் வந்து மேலே உதவி வந்திருப்பார். ப்ரக்டர் வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு உனக்கு நீ அதிர்ஷ்டசாலி, நீ வந்துட்டு இப்போ எங்களோட ஆர்ஐபிடின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வந்து உனக்கு நீ ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஏன்னா வந்துட்டு நீ நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இல்லை 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பட் ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு நீ இப்படி ஒர்க் பண்ணும்போது நீ வந்து கீழே வந்துட்டு நீ எந்த உலகத்தில் வந்து அங்கேயும் போய் நீ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே அப்படின்னா நான் போகிறேன் சொல்லி, நீ எதுக்காண்டி போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரக்டர் சொல்லுவாங்க. ஸோ நீக்கு வந்துட்டு அதில் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு நேராக வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு கூட்டி போவாங்க, ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குறதாண்டி. அதாவது சொல்லப்போனால் ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூ மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போதைக்கு வந்து அவங்க கன்னை எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த அவனோடது எடுத்துக்க உனக்கு இப்போ லைட்டாக வலிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தோம்னா ஆர்ஐபிடிங்கிற சிம்பிள் வந்துட்டு அவனோட நெஞ்சில் வந்து குத்திருக்கோம். அங்கேருந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரக்டர் போவான், பின்னாடி வந்து நிக்கும் போவான். இன்றைக்கி போகும்போது என்னடாது அதில் பாதளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அங்கேருந்து அதெல்லாம் ஒன்று பயப்படாத நீ செத்துட்டேன், இதுக்கு மேலே சாவரத்துலாம் ஒன்றும் இல்லை வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவனும் நடந்து போவான். நடந்து போயிட்டு அங்கே செத்து போன செத்து போனி பேயானவங்கெல்லாம் வந்துட்டு அங்கங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க.
ஸோ அந்த அடைச்சி வச்சவங்க வந்துட்டு யாரா புதுசாக இருக்கா என்னடா ஏதுரான்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. டாக்டர் வந்துட்டு அங்கேருந்து ஆர்ஐபிடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அந்த அதை பேயானவங்களுக்கு பேர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஆர்ஐபிடியில் என்ன வச்சுருக்காங்கன்னா டெட் ஹவுஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ டெட் ஹவுஸ் எல்லாமே கத்திட்டுருக்கோம், யார் இவன் யாரா புதுசாக வந்திருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி கத்திட்டுருக்கோம். அப்போதைக்கு வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு உனக்குன்னு வந்து ஒரு பார்ட்னர் இருக்கான், ஸோ அவனுக்கு அவனை பார்க்கறதுக்காண்டி கூட்டிகிட்டு போவாங்க. நீ உன் பார்ட்னர் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்டர் சொல்லியிருப்பாங்க. அங்கேருந்து வந்து டாக்டர் பார்க்கறதுக்காண்டி தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு குண்டு பூசணிக்காய் வந்துட்டு சேம் இப்போ லாஸ்ட்டை பார்த்தா ஒரு குண்டு பூசணிக்காய் மாதிரி இன்னொரு பூசணிக்காய் வந்துட்டு டீ கிச்சிச்சு முடியாதீங்கண்ணா ஒழுங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும். அப்போ தான் வந்து நம்ம ராய் என்ட்ரி கொடுப்பாரு, யாருன்னா நம்ம கோபை கேரக்டரில் வர ராய். ஸோ இவர் தான் வந்துட்டு லேடி கெட்டப்பில் வந்துட்டு நடிச்சிருப்பாரு. ஸோ சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜெண்டர் சேஞ்ச் ஆன மாதிரி, ஏன்னா ஆவி கீழே வந்துட்டு கீ உலகத்தில் இவங்களுக்கு வந்து தனி சேரக்டர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மே உலகத்தில் வந்துட்டு ஆக்சுவலாக ரியல் சேரக்டர்ஸ் வந்து காட்டுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ராய் வந்துட்டு சுட்டுட்டு நீங்களாம் எடுத்துங்கண்ணா நீங்களாம் பண்ணாதான் நான் பண்ண போகிறேன் என் கோ நான் கோபத்தை கட்டுற மாதிரி தானே நீங்களும் காட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராய் வந்து உட்காருவான். ராய் உட்காரும் போது ப்ரெக்டர் என்ன சொல்கிறேன்னா உனக்கு வந்து ஒரு பார்ட்னர் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்பா. எனக்குலாம் ஒன்றும் பாட்டலாம்ண்ணா, நான் உன்னையெல்லாம் பாட்டலாம்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா நீ அவன் அவங்க கூட வேலை செய்யணும்லாம் சொல்லல, அவங்க அவன் கூட தான் இருக்கணும், அவன் வந்து உனக்குன்னு அலோகேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே சரி கூப்பிடு எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு டாய்லெட்டுக்குள்ளே போவான். எங்கே டாய்லெட்டுக்குள்ளே போவான்னு சொல்லிட்டு போலமாக்கண்ணா அப்படிமா டாய்லெட்டை ப்ரெஸ் பண்ணும்போது நார்மல் பூமிக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ பூமியில் வந்து இருக்கும்போது பூமியிலேருந்து இது ஏன் வேறு இடமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி நிற்கப்பான். இதோட பெட்டரான பிளேஸ்லாம் எதுவுமே இல்லை வா போகலாம் சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆமாம் இதோட பெட்டரான பிளேஸ் எதுவுமே இல்லாதான் சொல்லிட்டு அந்த கடையை பார்ப்பாங்க. ஏன்னா அது பழைய டெலிவிஷன் எல்லாமே சரி பண்ணுற கடை, அங்கே எவனுமே வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வெளியில் வந்து காரில் ஏற சொல்லுவோம், டீ சீக்கிரவாடா அப்படின்னு சொல்லிட்டு ராய் நிற்க சொல்லிட்டுருப்பான். நிக்கு வந்துட்டு காரில் ஏறிட்டு நிக்கு வந்து ஏறந்த இடத்துல போய் பார்க்குறான். அங்கே வந்துட்டு ஜூலியா வந்துட்டு நம்ம இறுதிஞ்சலையை வந்து செலுத்திட்டு இருக்கும்போது பாபி வந்து கட்டிப்படுகிறான். அதுக்கு நிக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ உடனே வந்து கீழே போகிறான். கீழே போயிட்டு நிக்கை வந்துட்டு ஜூலியோட வந்து பேசலான்னு போகிறான். ஆனால் ஜூலியா வந்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி நிறைய இருக்கு பார்க்குறாங்க. அந்த டைம் வந்துட்டு பாபி வந்துட்டு இவன் யாரா எந்த மாதிரி ஆள்றா இங்கே வந்து இன்னத்தில் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு அவனுக்கும் தெரியாது யாருன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி வந்துட்டு நிக்கு வந்துட்டு ராய் எடுக்கிறான். இங்கே என்னதான் நடக்குது என்னை ஏன் வந்து இவங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் வந்துட்டு ராய் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு ரியல் உலகத்தில் வந்து நீ வந்து உன்னோட ஐடென்டிட்டி வந்து காட்ட முடியாது, அப்படி காட்டணும் அப்படின்னா உன்னோட ரியல் ஐடென்டிட்டி பதிலாக தான் வேறு ஐடென்டிட்டி இருக்கும். அண்டு உன்னோட வாய்ஸ் வந்து நீ யாருன்னு அவங்கள சொல்லணும்னு நினச்சா கூட சொல்ல முடியாது, உன் வாய்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி ராய் சொல்லுவோம். அப்படி ஓ இதுவும் அவசியம் என்னோட அப்படின்னா என்னோட ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறப்ப வந்துட்டு ஒரு வயசான சைனீஸ் மாதிரி தான் காட்டுவான். ஆனால் சரி ஓகே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ராயை பற்றி கேட்குறப்ப ராய்க்கு செம்ம அழகான கேர்ள்ஸோட ஃபேஸுங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ மறுபடியும் அங்கிட்டருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து காரில் வர மாதிரி காட்டுவாங்க. அவங்க வியூவில் வந்து பார்க்குறப்ப இவங்க ரெண்டு பேரும் தாத்தா அண்டு பொண்ணு மாதிரி தான், அதாவது மாடர்ன் லேடி மாதிரியே காட்டுவாங்க ராயை. நான் ரெண்டு பேரும் வந்து காரில் ஏறி ஓகே போகலாமா போய் வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு காரில் போகும்போது ரெண்டு பேரும் பேசி போயிட்டுருப்பாங்க. ராய் வந்து துணத்தவங்க பேசிகிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு நிக்கு வந்து டென்ஷன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. ஸோ வந்துட்டு பொண்ணுங்களை பற்றி ராய் பேச வந்துட்டு ஏ எப்போ தான் பொண்ணுங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் நினைக்கும் இல்லை இல்லை உன் பொண்ணுகிட்ட பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை பற்றி பேசாதேன் அப்படின்னு சொல்லிடுவான். நீங்களே என் பார்ட்னரே இல்லைடா, ஏன்னா என்னோடய பார்ட்னர் தான் வந்து என்னை கொன்னா, என்னை வந்துட்டு கழுகு எல்லாமே குத்தி திணிச்சுங்க அப்படின்னு சொல்லி தான் ராய் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த கோபை இவங்க காலம் பார்த்திங்கன்னா 1800 அந்த காலத்துல தான் வந்து ராய் வந்து இறந்துருப்பார். ஸோ அந்த காலகட்டத்துலேருந்து இப்போ பார்க்கும்போது ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டெடோ வந்துட்டு பிடிக்கிறதுக்காண்டி போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி பேசி சண்டை போட்டுக்கிட்டே போவாங்க காரில். ஸோ போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்துட்டு ஸோ ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு உள்ளுக்கு பேசிக்கிட்டே போகிறாங்க. டெடோ இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த இலை எல்லாம் கருகி இருக்கும், இடமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், லைட்டெல்லாம் அஞ்சு அணிஞ்சு எரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க.
உடனே வந்து அந்த இடத்துல வந்துட்டு கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு நிக்க வந்து திறப்பான். இப்படிலாம் உடனே வந்து கதவை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ராய் சொல்லுவான். எனக்கு போலீஸில் போஸ்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 15 வருஷம் அனுபவம்னு சொல்லிட்டு நிக் சொல்லிட்டுருவான். உன் 5 வருஷம் அனுபவத்தை தூக்கி குப்பையில் போடு, இது வந்து வேற டிபார்ட்மெண்ட்ரா, சத்தாஞ்சலிக்கான டிபார்ட்மெண்ட்ரா, ஒழுங்காக நான் திறக்கிறேன், நீ காடை படி அப்படின்னு சொல்லி காடை கொடுப்பான். ஸோ உள்ளுக்கு போயிட்டு திறந்துட்டு உள்ளுக்கு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன்கிட்ட வந்துட்டு நீ செத்துட்டு அப்படின்னு சொல்லி அசைவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, நான் என்ன உசுரோடு தான் இருக்கேன், நீ தான் பார்த்துட்ருங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்துட்டு ராய் சொல்லுவான், இல்லை இல்லை அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வந்துட்டு ஒரு 3 கொஸ்டின் கேட்பான். ஸோ அது என்னென்னா சிக்கன் இது வாங்கி போயிருப்பாங்க, சிக்கன் பிரியாணி மாதிரி. ஸோ அது வந்து பிடிக்குமான்னு கேட்பான். ஸோ மொத்தம் 3 கொஸ்டின் இப்போ 3 கொஸ்டின் வந்துட்டு இல்லைடா எனக்கு வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த இது பார்த்தோம்னாலே டெட்டஸ்க்கு வந்து பிடிக்காத போல இருக்குது, ஒரு மாதிரி ஒமாட்டல் மாதிரி வந்துட்டு அவங்களோட ரியல் ஐடென்டிட்டிக்கு வந்துட்டு மாறிடுவாங்க, அதாவது பேயாக மாறிடுவாங்க டெட்டஸ் வந்துட்டு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு தப்பிக்கலாங்கிறப்ப ஃப்ரிட்ஜில் போயிட்டு கையை வச்சு உள்ளுக்கு வந்துட்டு ஒரு மில்க் பாட்டில் மாதிரி இருப்பான். ஸோ மில்க் பாட்டில் எடுத்துகிட்டு இவன் கையில் ஒரு விலங்கு மாட்டிருக்கோம், இன்னொரு விலங்கு வந்து நிக்கு கையில் மாட்டிருக்கோம். ஸோ உளுங்கு வந்துட்டு நீ கையை வேணால் வச்சுக்கணும்னு சொல்லி கையை வெட்டி விட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிப்பான். போர்வெல்லாம் மில்க் எடுத்துகிட்டு குடிப்பான்னு பார்த்தா மில்க்குள்ளே வந்து தங்கம் ஆகும். ஸோ தங்க கட்டி ஒரு 3-4 கட்டி வந்து வாய்ப்புக்குள்ளே தள்ளிட்டு அங்கேருந்து ஒரு 100 மாடி இருக்கோங்க, அங்கேருந்து வந்து டங்குனு குதிப்பான். கீழே வந்துட்டு நிக்கு வந்து பார்த்துட்டுருப்பான், என்னடா இங்கேருந்து குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராய் அங்கேருந்து வந்துட்டு நீ குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஏ வேணா வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து நிக்கு மேலே வந்து ராய் ஏறி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாத நார்மலாகனு சொல்லிட்டு இதுக்குதான் நார்மலாக இருக்கணும் இருந்து கரெக்டாக வந்து லேண்ட் ஆகும்போது நிக்கு கீழேயும் ராய் மேலே வந்துட்டுருப்பான். அப்போ தான் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணோம்னா வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு சொல்லுவான், ஏன்னா நான் உன் மேலே ஏறி தானே குதிச்சுட்டு இருந்தேன், நீ தானே கீழே விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அங்கேருந்து வந்து நிலவு வந்துட்டு ஒரு 2 அடிப்பான் நிக்கு. அடிக்கும்போது அந்த கோல்டை வந்துட்டு வாமிட் பண்ணிடும். இந்த அந்த கோல்டை பார்க்கும்போது, ஏன்னா இவன் வந்து தோட்டத்தில் வந்து ஒழிச்சு வச்சுருக்கிறதும் இது வந்து ஜிங்க் ஆகும், ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதோட கண்டென்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். அந்த டைம் வந்துட்டு ராய் வந்துட்டு அந்த டெடவ் வந்து கொடுத்துருவான், கொண்டுருவான், அதாவது சுற்றுவான், அதனால் அது வந்து செத்துரும். ஒரு வழியாக அந்த டெடவ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொண்டவனே வந்து நம்ம ராய் வந்து சொல்லப்போ உனக்கு C+ கொடுத்துருக்கண்டா மார்க் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான் ராய், ஏன்னா நீங்கள் அப்பையிலேருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, தொண்ணு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பான் வந்து நிக்க. சொல்லுவோம் சரி சரி இப்போ நீ தானே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் வந்துட்டு உங்களுக்கு தேவை இப்போ அமைதின்னு சொல்லிட்டு ராயை தூக்கி கார் பஸ்ஸோட கண்ணாடியில் வந்து தூக்கி போடுவோம். அப்போதைக்கு கண்ணாடியில் வந்துட்டு பஸ்ஸோட கண்ணாடி பட்டு பஸ் மேலே வந்து ஏறிடும். அப்புறம் வந்துட்டு வந்து இறந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். கீழே வந்து டேய் என்னையோட தூக்கிப்பட்டேன்னு சொல்லிட்டு ராய் வருவான். அங்கேருந்து 2 மேலே உதக்கு போகிறாங்க. மேலே உதக்கு பார்த்தோம்னா பரபரன்னு சொல்லி எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம்னா டெடோஸ் எல்லாமே வந்து ஓடி போயிடுச்சு. அதனால் வந்துட்டு எல்லோரும் பிடிக்கிறதுக்காண்டி மேலே மரமாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு ப்ரெக்டர் வந்துட்டு நீ ஏன் அங்கேருந்து குடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னோட இஷ்டம்னு சொல்லி 2 வாக்குவாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது கோல்டு வந்துட்டு ராய் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகி அங்கே வந்துட்டு கோல்டு எல்லாமே வந்துட்டு கொடுக்குறாங்க. கோல்டு கொடுத்து வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நெடோஸ் எல்லாமே இந்த கோல்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிக் சொல்லிட்டுருப்பான். அது வந்து ராய் அதெல்லாம் ஒரு மணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல யாராச்சும் இன்ஃபார்மாக இருக்கான்னு சொல்லி ராய்ட்டு கேட்குறோம். இன்ஃபார்ம் தானே வா, நெடோஸ்லேயே வந்துட்டு ஒரு இன்ஃபார்மாக இருக்கான், அவனை போன போதுன்னு விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிட்டு போவான். அங்கே போகும்போது ஏன்னா இவனோட தொப்பி வந்துட்டு அந்த பஸ்ஸில் வந்து தூக்கி நிக்கு வந்து பஸ்ஸில் தூக்கி போடும்போது தொப்பி வந்து பறந்துருக்கோம், என்னோட தொப்பி போச்சுன்னு சொல்லி பழம்பிட்டு வந்திருக்கோம் அப்படி ராய். அங்கே போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு தொப்பி வந்து போட்டு பார்த்துட்டு இது செட் ஆகுமா அது செட் ஆகும்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்துட்டு நிக்கு வந்துட்டு தன்னோட அந்த பார்ட்னர் அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ண இன்ஃபார்மர்கிட்ட வந்துட்டு கேட்டுருப்பான் இந்த கூகுளை பற்றி தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் என்னது கலெக்ஷன் கண்டி எதுவும் எடுத்து வச்சுருப்பாங்க வேறு எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே இதை பற்றி ஏதாச்சும் இன்ஃபார்ம் தெரிஞ்சான்னு சொல்லி அதையும் வந்து கொண்டு வந்து அதை வந்துட்டு அந்த இன்ஃபார்மர்கிட்ட கொடுத்துட்டு வந்து கீழே போயிருவாங்க. கீழே போயிட்டு காரில் உட்காந்துருக்கும்போது ராய் கேப்பா அந்த கோல்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன் சொல்லிட்டு ஆமாம் கொடுத்துட்டேன், இப்போ அவன் வந்து யார்கிட்ட கொடுக்குறானோ அப்படின்னா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவான். வந்துட்டு அந்த டைம்
அங்க பாபி வந்து வந்துருவான். பாபிக்கு வந்து அந்த கோல்டு கொடுக்கும்போது, ஓ இவன் தான் அந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நிக் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பான். ஸோ இவன்ட்டு எதுக்கு கொடுக்குறான், இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு டெடோக்கும் ஒரு நார்மல் போலீஸ் ஆஃபீஸருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ பாபிட்டு கொடுக்கும், பாபி வந்துட்டு அதை கொண்டு இன்னொரு இடத்துக்கு வந்து எடுத்து போயிட்டுருப்பான். ஸோ வந்துட்டு இப்போ பார்ட்னரே வந்துட்டு இது ஒரு டெடோ இருக்குமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டே இருப்பாங்க. அங்கே இருந்தவன் பார்ட்னர் என்னடா எல்லாத்துலேயுமே வந்து தலை விட்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து தொண்டை தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு டே பேசாதா பேசாதா அப்படின்னு சொல்லி நிக்கு வந்து புலம்பிட்டு இருப்பான். அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டு பாபியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் பாபி வந்து நேராக வந்து காரோட ஜூலியா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஜூலியா வீட்டில் போயிட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இது மாதிரி நிக்கு வந்துட்டு ஏதாச்சும் கோல்டு இது மாதிரி ஏதாச்சும் எங்கேயாச்சும் வச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை அவர் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டார், அவருக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜூலியா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கொள்ளையடிக்க மாட்டார், ஏன்னா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ஜூலியா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு பாபி சொல்லுவான், இல்லை இல்லை அப்படி எது இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியிலேருந்து இதை நிற்கும் ராயம் வந்து கேட்டுட்டு இது உன் வீட்டுக்கார மாட வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராயம் வந்து கேட்டுட்டுருவான். பேசாமரிய காண்டை ஏதாவது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரீசன் வந்து அந்த கண் நடிச்சு வந்து காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த சீனில் பார்க்கும்போது பாபி வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். அந்த இடத்துக்கு வந்துட்டு ராயும் நிக்கும் போயிட்டுருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த கோல்டை வந்துட்டு பாபி வந்து இன்னொருத்தனை கொடுக்குறதுக்கு போயிருப்பான். யாரோ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அந்த டைம் வந்துட்டு மறுபடியும் ஜெண்டர் வந்து சேஞ்ச் ஆகும். எந்த டைம்னா லாஸ்ட் ஒருத்தன் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ராய் சொல்ல அப்படியே நான்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணு அப்படின்னு சொல்லி ராய் சொல்லிடுவான். அங்கேருந்து அவனை எஸ்கேப் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஒரு டெடோ அங்கே வந்து ஒரு டெடோ ஒன்று வரும். அந்த நிலவு பிடிக்கிறதுக்காண்டி தான் இவங்க போயிருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு ஒரு நல்ல மாஃபியா மாதிரி கேங் லீடர் மாதிரி ஒரு கோட் ஷூட் போட்டு அங்கே வந்திருப்பான். அவன் வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு மாடு அந்த மாட்டெல்லாம் இருப்பாங்கள்ல ஃபாரின்ல அந்த கரியர் இருக்க இடம், ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கப்ப இவனுக்கு வந்து ஒரு பொடி மாதிரி ஒன்று வந்துட்டு மூக்கில் திணிச்சு விடுவாங்க. இவன் வந்து அதை ஸ்மெல் பண்ணவுடனே வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி புறை ஏறி அவன் வந்து டெடாவை வந்து மாறிடுவான். ஃபுல்லாக டெடா மாதிரி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டுருப்பான். ரோடு எல்லாமே ஓடுவான், ரோடு எல்லாமே ஓடி அங்கேருந்து மேலே ஜம்ப் பண்ணி பின்னாடியே வந்துட்டு ராயும் அண்டு நிக்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சீனாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த குண்டு பூசணிக்கை வந்துட்டு ஸ்க்ரீன் வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படியும் அங்கேருந்து வந்து தப்பிச்சிடும். ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ நேராக வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அதாவது ஆர்ஐபிடி டிபார்ட்மெண்ட் போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க வந்து பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து அங்கே வந்திருக்கும், நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ப்ராக்டர் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கோம், அந்த கோல்டு பற்றி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அந்த கோல்டு வந்துட்டு ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டர் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது அது வந்துட்டு அந்த ஆவிகளை வந்துட்டு இப்போ மேலே வந்து இறந்து மேலே போகிறவங்க வந்துட்டு மேலே போகாமல் அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கீ தான் வந்துட்டு அந்த கோல்டு எல்லாமே. அந்த கோல்டு எல்லாமே கம்பைன் பண்ணால் ஒரு போர்ட்டல் அங்கேருந்து ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுன்னா இறந்து போய் மேலே போகிறவங்க எல்லாமே மறுபடியும் பூமிக்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதில் மென்ஷனாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு பெரிய தூக்கு வாரி போட்டுரும் நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு நிக் வந்து சொல்லுவான். மேலே ஆர்ஐபிடி டிபார்ட்மெண்ட்டில் நிக்கு அந்த ராய் வந்துட்டு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு, நீங்கள் இதில் வந்து ரிலீவ் ஆகிருங்க, வேறு டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து இதுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க ராய் பார்த்து சொல்லுவாங்க. உடனே வந்து நிக்கு வந்து இதை கண்டுபிடிச்சது நாங்கள் தான், எங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ உங்களுக்கு நாளை இரேஸ் பண்ணிடுவாங்க, ஸோ அதனால் நீங்கள் போகலாம்னு சொல்லுவோம். ரெண்டு பேருமே டென்ஷன் ஆகிட்டு பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்துட்டு ஜூலியா வந்துட்டு ஒரு ஸ்டேடியத்தில் வந்து ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம நிக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் பேக் சைடில் போயிட்டு என்ட்ரி கொடுக்குறான். என்ட்ரி கொடுத்து இது நான் தான் சொல்லி தன்னோட ஐடென்டிஃபிகேஷன் முடிவு அவங்களை சொல்லணும்னு வந்து பார்க்கும்போது அவங்க வந்து பயந்து ஓடிடுறாங்க. அப்படி ஓடினோடனே இவன் வந்துட்டு ராஜ் வந்து சொல்கிறான், என்னடா உன்னை பற்றி சொல்லலன்னு பார்க்குறியா, நான் தான் சொல்கிறேன்ல நீ இப்போ நீ அவனை போய் நினச்சினே கூட அவனை பேயாக தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் பேசாதீங்க தொண்டை தொண்டை பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு
நிற்கும்னு சொல்லிட்டுருக்கோம். அதுக்கு ராய் வந்துட்டு என்னையெல்லாம் வந்துட்டு இந்த நான் சாகும்போது எப்படி செத்தேன் தெரியுமா, கழுகு எப்படி கொத்துச்சு தெரியுமா, தலையில் எப்படி கொத்தி பரண்டச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராய் சொல்லிட்டுருவோம். இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக ஒரு ஓடைக்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போதைக்கு வந்துட்டு பாபி பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பாபி வந்துட்டு எப்படி வந்துட்டு அவன் வந்துட்டு அவன் ஒரு டெடோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் டெடோவோ இல்லை அவனை எப்படி கண்டுபிடிக்கிறான், டெடோவோ வந்துட்டு நார்மலாக இருக்காங்க அப்படின்னா அவன் கையில் இந்த மந்திரத்தை தான் காய தாயத்து கயிறு இந்த மாதிரி ஏதாச்சும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம ராஜசோலம் வந்துட்டு ஆமாம் அவன் கையில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் வந்து அவனை பிடிக்கலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி பிடிக்கலாம்னு சொல்லி கிளம்பும்போது இங்கே வந்துட்டு நம்ம பாபி வந்துட்டு அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தவன வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு வேர்ல்டில் பாதி சிம்பிள் மார்க்கத கொடுத்துட்டு இதுக்காண்டி 3000 வருஷமாக வந்து நம்ம காத்துட்ருக்கோம், எல்லாத்துங்கிறதையும் நான் தான் ஒன்று சேர்த்தேன். ஸோ இது வந்து நீ அங்கே போய் போ அந்த ஆர்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் போட்ட அப்படின்னா அங்கே இருக்க இன்னொரு பார்ட்டோட சேர்ந்து ஜாயின் ஆகி ரெண்டு கொலாபரேஷனாக ஒரு டைம் பிரேக்குங்கிறது விழுகும். ஸோ அந்த டைம் பிரேக்கில் அந்த கோல்டு எல்லாத்தையுமே கொள்ளியெடுக்க மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வந்துட்டு நம்ம பாபி வந்துட்டு ஜூலியா கிட்ட வந்துட்டு பேசுகிறப்படி பற்றி ஜூலியா சொல்கிற நேற்று வந்துட்டு நிக்கு வந்துட்டு நிக்கு மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து நான் கேட்டேன். ஸோ என்ட பக்கத்தில் வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது சைனீஸ் காய் அந்த பேசிகிட்டு இருக்கும்போது பேசி முடிச்சிட்டாரு. அதாவது பாபியும் ஜூலியும் வந்து ரெண்டு பேரும் பேசி முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு நிக்கு ராய் வராங்க. ரிக்கு ராய் வந்ததும் அந்த இடத்துல நம்ம பாபி வந்து அந்த ஸ்டேடியத்தில் பார்த்த ஒருத்தன் வந்து பாதி பாட்டை பிடிச்ச கொடுத்துருப்பாரு. அந்த பூமியில் பாதி பாகத்தில் மீதி பாதி பாகத்தை வந்து தன் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வர்றதை பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு பேசிகிட்ருப்பாரு. ஸோ நார்மலாக வந்துட்டு அங்கே அந்த இடத்துல மறுபடியும் ஜெண்டர் சேஞ்சு தான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நேராக வந்து உள்ளுக்கு போயிட்டு நம்ம ராயும் பாபியும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த உள்ளுக்கு எடுத்து வந்துட்டு பாபி சொல்லுவான் கையில் இருக்க அந்த சின்ன லாக்கெட் வந்து கழட்டும் போது அந்த வீடே உடஞ்சிரும். வீடு உடஞ்சி இன்னும் ரொம்ப பறைய டெடாவாக இருக்கும் போல் இருக்கு. அவனோட உடம்பு வந்து ரொம்ப அழுகி போயிடுச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த இருக்க அங்கேருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மேலே ஆர்ஐபிடிக்கு போகிறாங்க. ஆர்ஐபியில் வந்துட்டு அந்த தங்கம் கையில் இருந்தது எல்லாத்தையும் வந்துட்டு அங்கே போடும்போது அந்த பெண்டிங்கில் அந்த உடஞ்ச பூகோளம் வந்துட்டு ரெண்டுமே வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணும்போது அந்த இடமே வந்து அந்த டைம் பிரேக் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிரும். அதாவது சொல்லப்போனால் ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா அவைகள் வந்து எதுவுமே மூவ் ஆக முடியாது. அதாவது நம்ம நிக்கு ராய் எல்லாமே மூவ் ஆக முடியாது. ஆனால் ஆவியை பீகை மட்டும் டெடோஸ் மட்டும் வந்து அங்கே இங்கேருந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரெண்டுமே வந்து சேர்ந்தோடனே அந்த டைம் வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆயிரும். டைம் ஸ்டாப் ஆனதும் வந்துட்டு டெடோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்த தங்கத்தை எல்லாமே எடுத்துகிட்டு ஓட டெடோஸ் எல்லாமே வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு ரன்னிங் வந்துட்டு எல்லாம் தப்பிக்க பார்க்கும். அந்த டைம் வந்துட்டு ராய் வந்துட்டு அந்த மூவ்மெண்ட் வந்து சுடவும் வந்துட்டு டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் அந்த நிக் வந்து கரெக்டாக சுடலாம் பார்க்கும்போது அந்த டோரில் போட்டு புல்லட் வந்து வெளியில் போயிடும். ஸோ வந்துட்டு டெடோஸ் எல்லாமே வந்து கீழே சேம் அதே டேலட்டுக்குள்ள கீழே வந்துட்டு நடு தெருவில் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நிக்கும் ராயும் அவங்க டீம்ஸு அதாவது மேலோகத்தில் இருக்க நல்ல அவைகள் எல்லாமே வந்துட்டு கீழே வந்துட்டு அதை பிடிக்கிறதுக்காண்டி கீழே வந்துடுவாங்க. அதே பார்த்தோம்னா ஒன்றா வந்துட்டு கீழே வந்துட்டு அவங்கவுங்க கண்ணை எடுத்து வந்து அந்த ஆவியல் டெடோஸ் எல்லாமே வந்து சுட்டுருப்பாங்க. அப்படி சுட்டுறது வந்து பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கோம். அங்கேருந்து டெடோஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்துட்டு சுட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு தான் வந்துட்டு நம்ம ராய் வந்து ரெண்டு குணம் அதாவது நம்ம அந்த கௌபாய் ஸ்டைலில் வந்துட்டு சுட்டுட்ருப்பார். அவர் எப்படி கற்றுட்டு அந்த டைம் வந்துட்டு உள்ளே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு வந்து நம்ம ஜூலியை வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த இங்கேருந்து கொண்டு போன தங்கத்தை எல்லாமே ஒரு பில்டிங் மேலே வச்சுட்டு ஒரு போர்ட்டல் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டொலோஸ் எல்லாமே ஃபுல்லாக அது சரௌண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபுல்லாக சரௌண்ட் ஆகிட்டு புதுசாக வந்துட்டு அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணதில் வந்துட்டு ஏன்னா அது ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணணும். அது வந்துட்டு ஒரு மனிதனோட ரத்தம் வேணும். அதுக்காண்டி தான் வந்துட்டு நம்ம ஜூலியை வந்துட்டு நம்ம பாபி வந்து கூட்டிகிட்டு போவான்.
அங்கே போயிட்டு வந்துட்டு காரி ராயும் நிக்கும் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இடையில எவ்வளவோ தடங்கள் வரும், கார் உழுகும். ஸோ டெட் ஹவுஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். டெட் ஹவுஸ் வந்துட்டு வந்து கழிச்சிட்டு அந்த டைம் தான் வந்துட்டு நம்ம பாபி வந்துட்டு அந்த லாக்கெட்டை வந்து கழட்டணோடனே உண்மையான ஐடென்டிட்டி வந்து காட்டுவான் ஜூலியாவுக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு ஜூலியாவும் பாபியும் வந்துட்டு வந்துடுவாங்க. அங்கே போயிட்டு செம்ம சைன் வந்து நடந்துட்டுருக்கோம். அங்கே வந்து பாபியும் வந்துட்டு அந்த போர்ட்டில் வந்துட்டியா ஜூலியாவோட ரத்தம் வந்துட்டு கற்பனை வந்துட்டு ஜூலியோட ரத்தம் வந்துட்டு அதுக்குள்ளே ஒன்று சேர்ந்து மேலே வந்து போர்ட்டலுங்கிறது ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுன்னா இறந்து போனவங்களோட ஆவி எல்லாமே வந்துட்டு மேலே வந்து மறுபடியும் கீழே விழுக ஆரம்பிச்சிடும். மேலே இருக்க அந்த சக்ஷன் ஃபேன் வந்துட்டு ஸ்டாப் ஆகி அங்கே ஆல்ரெடி மேலே போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே மறுபடியும் ரிட்டர்னில் சுற்றி எல்லாருமே கீழே வர ஆரம்பிச்சுருவாங்க. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் அந்த போர்ட்டில் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேருமே வந்து செம்மையாக போராடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ராய் வந்துட்டு முன்னாடி வந்து இழுத்துட்ருப்பான் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி. பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியாது. ஸோ அந்த டைம் தானே வந்து நம்ம பாபி வந்துட்டு நம்ம அன்னைக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்துட்டு நம்ம ராய் வந்துட்டு அதை வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுறது மேலே எல்லாத்தையும் பார்த்துட்ருப்போம். அப்படி எப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா நம்ம பாபி வந்துட்டு நம்ம நிக்க போட்டு செம்மையை வந்து சாத்து சாத்துன்னு சாத்திட்ருப்பான். அந்த டைம் வந்துட்டு ராய் வந்து மேலே ஒரு ட்ரக் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக இழுச்சுணுன்னு பார்த்துட்ருப்பான். தனி டேங்க் கூட இருக்கும். கீழே வந்து இழுச்சுடும் வந்து டைரெக்டாக வந்து அது மேலே விழுந்து அந்த லைன் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த லைன் வந்து ஸ்டாப் ஆனவுடனே நார்மலாயிரும். ஸோ அப்போ அதுக்கு வந்து பாபி எல்லாம் அந்த டைம் பீரியடை வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஜூலியா வந்துட்டு ஒரு மாதிரி மொழிப்பு வந்து பார்ப்பாங்க என்ன நடக்குது என்ன இதுன்னு பார்க்கும்போது அந்த டைம் தான் அவங்களுக்கு தெரியும் நிக் வந்து அங்கே இருக்கிறது. ஸோ இப்போ நிக்கோட ரியல் ஐடென்டிட்டி தெரியும். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜூலி வந்து ஒரு மாதிரி டெத்தான ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்களோட ரியல் ஐடென்டிட்டியில் வந்துட்டு பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து ஆளுக்களுக்கு பார்த்துட்டு பேசுவாங்க, நான் கூட உனக்கு கூட வந்து எப்போவுமே இருப்பேன், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து அடுத்த சீன் வந்து நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம ஜூலியை வந்து முடிப்பாங்க. அங்கே வந்து ப்ராக்டர் வந்துட்டு மேல் ஐடியில் ஏன்னா பொண்ணுங்களுக்கு பசங்க வேணும் பசங்களுக்கு பொண்ணு வேணுமோ கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ப்ராக்டர் வந்து பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியாட்ட சொல்லிட்டு வெளில வருவாங்க. வெளில வந்துட்டு இன்னைக்கு பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்துட்டு வெளியில் வந்து நிக்க ஒரு ஆய் வந்து நம்ம ப்ராக்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கப்ப அப்போதைக்கு வந்துட்டு நம்ம ப்ராக்டர் வந்துட்டு நம்ம ராய்க்கு வந்து ஒரு கிஃப்ட்னு கொடுப்பாங்க. என்ன என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொலைஞ்சு போன தொப்பி மாதிரியே வந்து புதுசாக வந்து ஒரு தொப்பியாக புதுசாக வந்து அந்த தொப்பிங்கிறது ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. இன்னும் நீங்கள் எனக்கு 53 வருஷத்துக்கு நீ என் கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருவாங்க. கூடவே வச்சு அதுக்கு வந்துட்டு ஏன்னா வந்துட்டு நம்ம ப்ராக்டருக்கும் வந்துட்டு ராய்க்கு வந்து ஒரு சைக்காலஜி ஓடிட்டுருக்கோம், ஹெமிஸ்ட்ரிங்கிறது ஓடிட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு செம்மையாக ஃபீல் ஆவாங்க ரெண்டு பேரும். அங்கே ஒரு ரொமான்ஸ் சீனே நடக்கும். ஏய் நீ தேங்க்யூ கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்துட்டு நம்ம ராய் அதாவது நம்ம நிக்கோட ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கனால ஹீரோயினுக்கு நிக்குக்கு வந்துட்டு வேறு ஐடென்டிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராய் வந்து பேசி வந்து வேறு ரோல் வந்து வாங்கியிருக்கதா சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன தானே ரோல் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கும் வந்து ஒரு பொண்ணு வேஷம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பல்சிட்டு மாட்டின மாதிரி ஒரு வேஷம் கொடுத்துருப்பாங்க. அத்தோடு வந்துட்டு நீ எனக்கு நல்லா செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அப்படியே முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம்ம காமெடியான சைஃபெக்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஸோ